எல்லோருக்கும் வணக்கம். இதுக்கு முந்தின பதிவில் வந்து மேஷ ராசிக்காரங்க பவளம் போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராசிக்கு உண்டான பவளம் அது மட்டும் நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி பதிவில். இப்போது இந்த பதிவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பவளம், ரெட் கோரல், பவளம், பவளம்னு சொல்லுவாங்க நம்ம பவளம்னு சொல்கிற பவளம் தான் அதோடைய ஒரிஜினலாக சொல்ல வேண்டியது பவளம். சரி, ரெட் கோரல் ஹிந்தியில் மூங்கா. சரி, அதை விடுங்க. இப்போது இந்த ரெட் கோரல் ஸ்டோன் வந்து யாரெல்லாம் போடலாம், யூஸ் பண்ணலாம், மோதிரமாகவும் போடலாம், இல்லை ஒரு செயினாக போடலாம், ஒரு பிரேஸ்லெட்டாக கூட போடலாம். இந்த ரெட் கோரல் அப்படி யார் யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு முதல் பார்த்துருவோம். திருமண தடை, கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு, கேட்டால் மாங்கல்ய தோஷங்கிறாங்க, இதுக்கு என்ன தீர்வு? ரெட் கோரல் போடலாம். திருமணம் ஆயிடுச்சு எனக்கு, திருமணத்துக்கு பந்தத்தில் பிரச்சனை, என்ன பண்ணுறது? ரெட் கோரல் போடலாம். ஒன்று நீங்கள் போடலாம், இல்லை உங்களுடைய துணை அவங்களுக்கு வாங்கி கொடுத்து போட சொல்லலாம், ரெண்டு பேருமே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து பெண்களுக்கு வந்து இந்த சில பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்கும், இந்த மென்சுரேஷன், மாதவிடாய், இர்ரெகுலர் பீரியட்ஸ், அப்புறம் கரு உராமை, அதாவது இன்ஃபெர்டிலிட்டி, அதாவது இந்த கரு தங்கலை, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும், சரியாக இல்லை, ரத்த ஓட்டம் சரியாக இல்லை, ரத்தத்தில் அந்த ரெட் ப்ளூ, அதாவது என்ன சொல்கிறது, ரத்தத்துடைய சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ரெட் கோரல் போடலாம். ஓகே, இதை தாண்டி வேறு யார் யார் எல்லாருக்குமே ஜென்ரலாகவே இந்த இந்த ஸ்டோன் வந்து போடலாம். யாருன்னா இப்போ எனக்கு தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஒரு சரியான முடிவு எடுக்க முடிய மாட்டேங்குது, ஒரு தைரியம் இல்லை, மன உறுதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, மன சக்தி வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள்லாம் கூட பவளம் போடலாம், ஒன்றும் தப்பில்லை. சரி, அடுத்தது ஒரு கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, நிர்வாகம், இராணுவம், இவங்கெல்லாம் அந்த பணியில் மேலே மேலே சிறக்கிறதுக்கு சிறப்பாக வரணும், நான் என்னுடைய கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த ரெட் கோரல் ஸ்டோன் தாராளமாக போடலாம். சரி, இப்போ யார் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தாச்சோ, யார் யார் போடக்கூடாது? எல்லாருமே போடலாம் அப்படின்னு நீங்களே சொன்னேன். இப்போ வந்து அதுக்கு யார் போடக்கூடாது, யார் யாரெல்லாம் இந்த ரெட் கோரில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது யாருக்காவது முன் கோபம் ஜாஸ்தி வரும், எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும், எனக்கு ரொம்ப ஆக்ரோஷமான ஆள் நான் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு போடாதீங்க. அடுத்து எந்தெந்த ராசிக்காரங்க இந்த ஸ்டோன் போடக்கூடாது, கோரல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், அதாவது தாரஸ், அடுத்தது மிதுனம், ஜெமினி, அடுத்தது கன்னி, விர்கோ, அடுத்தது துலாம், லிப்ரா, அடுத்தது கும்பம், அக்வரிஸ், அடுத்தது கேப்ரிகான், மகரம். இந்த ராசியில் இருக்கிறவங்களும் சரி, இந்த ராசி ஆதிக்கம் இருக்கிறவங்களும் சரி, ரெட் கோரல் போடக்கூடாது. சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு தன்னம்பிக்கை வேணும், இதெல்லாம் அந்த
கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் எஸ்டீம் அதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே. ஆனால் நான் இந்த ராசிகளில் வரனே, நான் போடலாமா போடக்கூடாதா அப்படின்னா தயவு செஞ்சு போட வேணாங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. மீறியும் எனக்கு வந்து செவ்வாய் வீக்காக இருக்குது, செவ்வாய் ஜோசியம் பார்த்தேன், செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது, வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஒரு நார்மலான கோரல் ஸ்டோன் வாங்கி போட்டு பாருங்க. கொஞ்ச நாள் போடுங்க. கொஞ்ச நாள் போடும்போது உங்களுக்கு ஒன்று, கோபம் அதிகமாக வந்தாலோ ஆக்ரோஷம் ஆனாலோ இல்லை எதுக்கெடுத்தாலும் யார் கூட சண்டை போடுற மாதிரி இருக்குது, முன்னே நான் இப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே அந்த ஸ்டோனை கழட்டி வேறு யாராவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களோ நண்பர்க்கோ யாருக்கோ அவங்க வந்து இந்த மேஷ ராசிக்காரங்க, மீன ராசி, கடகம், சிம்மம், தனுசு இந்த அஞ்சு ராசிக்காரங்க, மேஷம், மீனம், கடகம், சிம்மம், தனுசு இந்த அஞ்சு ராசிக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க சரிங்களா. இந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், கும்பம், மகரம் இவங்க மேக்ஸிமம் மோதிரமாக வாங்க வேண்டாம், ஒரு பெண்டன்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்ச நாள் போட்டால் தான் அதோடைய எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், சப்போஸ் உங்களுக்கு அது ஒத்து வரலை, சரி வரல, எனக்கு கோபம் கோபமாக வருது, எங்கே எரிஞ்சு விழுறேன், யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா தயவு செஞ்சு அந்த பெண்டன்ட் கழட்டி அவங்களுக்கு மேஷம், மிதுனம், கடகம், சிம்மம், தனுசு இந்த ராசிக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்துருங்க, கிஃப்ட் பேக் பண்ணி வேலை முடிச்சு சரிங்களா. சரி, இந்த பதிவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இந்த ராசிக்காரங்க ஆர் ஸ்டோன்ஸ் விருப்பம் இருக்கிறவங்க யாருக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே நான் இது சொல்லியிருக்கேன், ஜெம் ஸ்டோன்னா எதுக்கு, இதெல்லாம் வந்து நிறைய பேர் மூட நம்பிக்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆனால் இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் ஒன்று தான். நேற்று ஒரு பதிவு பார்த்தேன், அதாவது இந்த மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் தரமாக ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு நண்பர் வந்து ஒரு சேனலில் சொல்லியிருந்தார் யூடியூப்பில். அவர் பேர் வந்து நிதிலன் தண்டபாணி, அவர் பேர். அவருடைய சேனலில் நேற்று ஒரு ஒரு காணொளி பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி மூடநம்பிக்கைன்னு சில விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து இப்போ வந்து நிறைய சில பேர் வந்து மூட நம்பிக்கைங்கிறாங்க. அது எப்படி வந்து மூட நம்பிக்கை ஆகும், அதை முன்னாடி கண்ணில் காமிங்க, ஆதாரம் காட்டுங்க, நடத்தி காட்டுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சயின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய இப்போ இந்த குவாண்டம் சயின்ஸு, வார்ம் ஹோல், பிளாக் ஹோல் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே தியரியாக தான் இருக்குது, அது அவங்களும் நிரூபிக்கலை, எல்லாமே தியரியாக தான் இருக்குது. அப்போ அது என்னது, அதுவும் மூடநம்பிக்கை தான். அப்படி சொல்லப்போனால் அதுவும் வந்து இதுக்கு ஈக்குவல், மூடநம்பிக்கைக்கு ஈக்குவல் தானே, ஏன்னா அவங்களும் ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு ஒரு பதிலடி சொல்லியிருந்தார். பதில்னா ஒரு அருமையாக சொல்லியிருந்தார் அந்த விஷயம். ஸோ நீங்கள் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கூட நீங்கள் நம்ப வேண்டாம், நீங்களே தேடி பாருங்கள். இதை பற்றி பல புஸ்தகங்கள் இருக்குது, பல நெட்லேயும் நீங்கள் படித்து பாருங்கள், இதெல்லாம் உண்மையா, எதனால் உண்மை அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கேட்டு அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்பிடாதீங்க, ஏன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக பல நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கு தடைபட்டு போகிறதுக்கான காரணமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் போகிற போக்கில் அவங்கள நம்பிடுறீங்க அப்படிங்கிறது தான் விஷயமே. இப்போ நான் இதெல்லாம் நம்புங்க அப்படின்லாம் சொல்ல, நான் என்னுடைய கடமை, நான் உங்களுக்கு நல்ல விஷயம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து
இதை அப்படியே கடந்து போகாமல், சரி எதையோ உளறான் இல்லை இது ஏதோ மூட நம்பிக்கை அப்படின்னு கடந்து போகாமல் இது உண்மையானு சர்ச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஏன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், நாளைக்கு இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இன்றைக்கே நீங்கள் அதை தட்டி விட்டுட்டு கடந்து போயிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஏதோ ஒரு சிக்கலில் போய் சிக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு ஓகே இது நம்பகத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு உங்களுக்கு உண்டான ஒரு ஸ்டோன் ஜெம் ஸ்டோன் ரத்தனத்தை வாங்கி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் யார் சொன்னாலும் உடனே நம்ப வேண்டாம். அதை பற்றி நீங்கள் ஏன்னா இதெல்லாம் ஒரு அறிவு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான், எதுவாக இருந்தாலும் அறிவு சம்மந்தப்பட்ட விஷயந்தான். எந்த ஒரு குப்பையை பற்றி பேசினா கூட அது உங்களுடைய அறிவுக்கு மெருகேற்றுற ஒரு விஷயந்தான். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பாமல் அதை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.